ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் எபிசோடில் ஒரு ஓவல் ஃபேஸ், ஒரு ஃபீமேல் ஃபேஸ் அப்படி வரையணும்னு பார்த்துங்க. டுடேஸ் எபிசோடில் இன்றைக்கி நான் வரைஞ்சி காமிக்க போகிறது ரவுண்ட் ஃபேஸ். ஆக்சுவலி அதே மாதிரி நிறைய ஃபேஸ், ஃபெமிலியர் ஃபேஸ் உங்களுக்கு தெரியும். ஸ்ரீதேவி ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு, ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி எல்லாம் வந்துட்டு ரவுண்டாக இருக்குது ஃபேஸ். ஸோ ஒரு ரவுண்ட் ஃபேஸ் தான் இன்றைக்கி நான் வரைஞ்சி காமிக்க போகிறேன். வாங்க போகலாம். இப்போது ஒரு ரவுண்டு பேஸான ஒரு பிக்சர் தான் பண்ண போகிறேன். ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் ஆகும்போது அந்த மிடில் கோடு கொடுத்துட்டு அந்த இங்கே பர்ஃபெக்டான அந்த ஐஸ் நோஸ் லிப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணணும். ஸோ அது நான் ப்ரீவியஸ் எபிசோடில் எல்லாம் சொன்னதுனால இதை நான் டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறதில்ல. ஸோ வரைஞ்சி காமிக்க போகிறேன். ஆக்சுவலி என்னென்னா, அந்த ஒவ்வொரு ஷேப்பு பேஸான ஒரு ஃபேஸை நம்ம வரையும்போது, க்ரியேட் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்ணோட ஷேப்பு, மூக்கோட ஷேப்பு, வாய் ஷேப்பெல்லாம் வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோன்னா அழகான பிக்சர் நம்ம கொண்டு வர முடியும். அது எவ்வளோ கேவலமாகவும் பண்ண முடியும், அழகாகவும் கொண்டு வர முடியும். ஸோ இப்போது ஒரு ரவுண்டு ஃபேஸ்ன்னு வரும்போது அந்த கண்ணெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குண்டாக இருந்தால் அழகாக இருக்கும். இப்போ என்ன, நம்ம அப்படி வரையும்போது அந்த சின்ன எல்லாம் வந்துட்டு ரொம்ப லெங்க்தியாக கொடுக்க முடியாது. அப்போது அந்த கண்ணிலேருந்து அந்த மூக்கு வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் அது ரொம்ப லாங் இருந்தால் நல்லா இருக்காது. அப்போ வந்துட்டு வாய் கொஞ்சம் கிட்ட வரும், எல்லாம் மீதியெல்லாம் சுருங்கி போயிடும். அப்போ என்னென்னா, அந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கணும். அந்த கண்ணிலேருந்து மூக்கு வருதெல்லாம் வந்து நீங்கள் இமேஜின் பண்ணும்போது அது ஒரு மீடியமான ஒரு நோஸ் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப லாங் நோஸ் அழகாக இருக்காது. அதே போல் நோஸ் டு லிப் அந்த டிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா இருக்காது. ஏன்னா அதே போல் அதே மாதிரி அந்த லிப்ஸ் டு சின் வந்துட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ் கொடுக்க முடியாது ரவுண்டு ஃபேஸ் ஆகியதுனால. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்து பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணி அழகுபடுத்தி கொண்டு வரலாம். உங்களுக்கு நீங்கள் க்ரியேட்டிவாக பண்ணும்போது அது மட்டும் இல்லை, அந்த ரவுண்டு ஃபேஸ் வந்துட்டு கலர் பண்ணும்போதும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ரவுண்டு ஃபேஸான உங்களுக்கு வந்து அந்த பிளெண்டிங் அந்த ஃபேஸில் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஷேடிங் எல்லாம் இருக்காது. ஓவல் ஷேப்பெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஷேடிங் கொடுக்கறதுக்கு. ரவுண்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கலர் பண்ணும்போது ரொம்ப பார்த்து 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 தான் பண்ணோம், இல்லை அந்த ஷேப் கிடைக்காது. இப்போ ஒரு குழந்தை ஃபேஸ் வரையும்போது அது ஆல்மோஸ்ட் அந்த உருண்டையான ஒரு ஒரு சப்பியான ஒரு ஃபேஸ் எல்லாம் வரையும்போது அந்த அதில் அந்த நுணுக்கங்கள் கொடுக்க முடியாது. அது கொஞ்சந்தான் அந்த லைட் அந்த கலர் சேஞ்சஸ் வந்து ரொம்ப எல்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கலர்ஸ் மாறும். கலர் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டுடேஸ் எபிசோடில் ரவுண்ட் பேஸான ஒரு ஃபேஸ் எப்படி வரையணும், ஒரு ஃபீமேல் ஃபேஸ் எப்படி வரையணும் பார்த்தீங்க. ஐ திங்க் நீங்கள் இதை நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும், ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வந்துட்டு ரியல் ஃபேஸுக்கு உங்களுக்கு போகலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.